ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவைமிக்கா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சூப்பரான டேஸ்டான டிஷ். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன் நாட்டுக்கோழி குழம்பு. முதல்ல வந்து ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் வந்து கொஞ்சம் மீடியமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நாட்டுக்கோழி இருக்கு இல்லையா, அதனே வந்து கொழுப்பு இருக்கும். அந்த கொழுப்பும் வந்து எண்ணெயாக ஃபார்ம் ஆகிடும். அதனால் வந்து நமக்கு நிறைய ஆயில் ஃபார்ம் ஆன மாதிரி ஆகிடும். அதனால் வந்து சேர்க்கும் போதே கொஞ்சம் ஆயிலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்து தாளிக்கும் போது வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு சேர்த்துட்டு அப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸில் நல்லா நீட்டம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அப்புறம் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் வந்து மிளகும் சேர்க்க போகிறேன் இதில். அதனால் வந்து நான் பச்சை மிளகாய் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் வந்து முக்கால் கிலோ கறி எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. அந்த கறியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, எப்பவுமே நாட்டுக்கோழியை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். நான் வந்து ஒரு மூணு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா அப்படியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். எப்படி செஞ்சாலும் இந்த குழம்பு வந்து நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிட்டு ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வரட்டும். அப்போ தான் வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கறியை வந்து நல்லா அலசிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கறியை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக போடாதீங்க, ஏன்னா வந்து நாட்டுக்கோழி வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதனால் வந்து ஒரு மீடியம் சைஸ் பீசஸாக போட்டு எடுத்து வச்சுடுங்க. போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அந்த ஆயிலெலாம் நல்லா இதுவாகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வதங்குச்சுன்னா அப்புறம் வந்து சீக்கிரமாக வேக ஆரம்பிச்சிடும். இந்த ஆயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம காரம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஏன்னா வந்து எதுக்கு வதக்குறோனோ அதிலிருந்தே கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிக்கும். அதுக்காக தான் தண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் வதக்கிறது. இப்போ வந்து உப்பு காரம் உப்பு மிளகாத்தூள் அப்புறம் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு எனக்கு இந்த அளவு தண்ணி போதும், அதனால் நான் இந்த அளவு வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் கிரேவியாக வேணும்னா நீங்கள் இதை விட கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுருக்கலாம். இல்லை எனக்கு நல்லா தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கலாம். வச்சுட்டு குக்கர் வந்து மூடிடுங்க. மூடிட்டு உங்களுக்கு எத்தனை விசில் வேணுமோ, உங்களுக்கு சாஃப்டாக வேணும் கறி அப்படின்னா வந்து ஒரு நாலு விசில் வச்சுடுங்க. எனக்கு வந்து மீடியமாக இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக நான் ரெண்டு விசில் தான் விட்டுருக்கேன். விசில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கறி நல்லா வெந்துட்டு இருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக சோம்பும் கொஞ்சம் வந்து மிளகும் சேர்த்து நல்லா வதக்கிடுறேன். எண்ணெய் ஊற்றாமல் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நல்லா உடைச்சிட்டு நல்லா தூள் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிவிட்டு அந்த குழம்புல எடுத்து சேர்த்துட்டு சும்மா ஒரு கொதி கொதிக்க வச்சுடுங்க. குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கொதிக்கும் போதே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக தெரியும் நமக்கு. மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டையே ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க. நாட்டுக்கோழி குழம்பு சூப்பரான டிஷ். இதேமாதிரி உங்கள் வீட்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.